வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெற்குத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. என்னோட ஒரு அறாளகால் அதிகமா இருக்கு. அப்பேற்பட்ட ஆணவனைத்தான் திருமணம் செய்வேன் என்று
நான் என்ன செய்தேன் சொன்னார், நான் இருப்பது ஏழாவது வனம். இந்த ஏழாவது வனத்திலே என் ஆற்றின் வழியாக ஒரு நதி ஒன்று ஓடுகிறது, அதாவது சிவகங்கா நதி. அந்த நதிக்கு அதமலாமல் ஒரு மூஞ்சர் வயதாக இருக்கின்ற பொழுது என்னை கோரி உள்ள கடவுரமான தபாவலைகளை செய்கிறாயே, உனக்கு என்னம்மா வர வேண்டும் என்று சிவபெருமான் என்னை கண்டு கேட்டார். சாமி, நான் பிறக்கின்ற பொழுது பத்தரளகோடு பிறந்திருக்கிறேன், என்னை மாலையிடக்கூடிய மணவாளன் என்னோட அரளகாவது அதிகமா இருக்கணும், அப்பேற்பட்ட ஆணவனை மணக்க வேண்டும், தாங்கள் அதற்கு ஒரு வரமளிக்க வேண்டும் என்று சிவபெருமானை கேட்க சிவபெருமான் என்ன சொன்னார், அதாவது ஏலக்கண்ணி உனக்காகவே பிறந்து உனக்காகவே வளர்ந்து கொண்டிருக்கிறான். பூலோகத்தில் ஆளான அழகு மன்னன் அர்ஜுனன் 11 அழகு படைத்த அழகு வாய்ந்த ஆணவன் உனக்காக பிறக்க செய்திருக்கிறோம், அதனால உன்னை காண்பார் உன்னை மாலையிடுவார் என்று சிவபெருமான் என்னிடத்தில் வாக்களித்தார். நான் என்ன செய்தேன், சுவாமி என் கணவர் வருவா என்று சொல்கிறாயே, எப்பொழுது வருவார், இவர்தான் என் கணவர் என்பதை நான் எப்படி அறிய முடியும் அப்படி என்று என் கணவரத்தில் கேட்க, என்னை காண்பதற்காக உன்னுடைய நாட்டின் வழியாக அரகரா மகாதேவா என்று என் நாமத்தை ஓதிக்கொண்டு என் நாட்டின் வழியாக வருவார் அவர்தான் என்று அறிந்து கொள் என்று சொன்னார். சாமி, என்னுடைய ஏழாவது வனத்தை நோக்கி சிவபெருமான் உன்னை காண்பதற்காக எத்தனையோ சித்தர்களும் பக்தர்களும் தவநாளிகளும் உங்களை காண வருகிறார், இவர்தான் என் கணவர் அர்ஜுன மன்னன் என்று நான் எவ்வாறு அறிவேன் அப்படி என்று சிவபெருமானிடத்தில் கேட்க, சிவபெருமான் என்ன சொன்னார், அதாவது அவன் நாட்டில் காலடி வைக்கும் பொழுது அதிசயம் எல்லாம் நிகழ்ந்திருக்கும், காய்க்காத மரம் காக்கும், பூக்காத மரம் எல்லாம் பூத்திருக்கும், சந்தன செவ்வாது புழுகு வாசனை வீசும், ஒருவன் அரகரா மகாதேவா என்று சொல்ல அண்டரெண்ட மரம் அட்டை செடி கொடி அனைத்தும் அரகரா மகாதேவா என்று சொல்லும், சாமண்டி யோசையோடு என்னை காண்பதற்கும் நாட்டின் வழியாக வருவான் அவன் தான் உன் கணவர் என்று அறிந்து கொள் என்று சிவபெருமான் எனக்கு அளித்த வரம். இந்த ஏழாவது வனத்திலேயே பல வருட காலமாக நான் இங்கேயே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், இன்று வருவார் நாளை வருவார் நாளை மறுதினம் வருவார் என்று என் மனவாளனை காக்க நான் அவளோடு காத்திருக்கிறேன். அம்மா ஏழாவது இருக்கிறீங்க, அச்சயமாக நாளை காலை இரு நேரம் தெய்வத்தையே வணங்கி கொண்டிருக்கிறீங்க, கண்டிப்பா உங்க கனவு ஒரு நாள் பாப்பீங்க. அதனால இன்றைக்கு தேவையான பூஜைக்கு மலர் எடுக்க நான் அந்த புறம் உள்வனம் சென்று வருகிறேன். சரிம்மா, என் அருகாமல் இருக்கக்கூடிய செங்கமலம் தாதி பெண் இருக்கிறான், எழுத்துவா சக்தி வேலை.